தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் பேரூராட்சிக்குட்பட்ட காந்திநகர் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் கனமழை வெள்ளத்தினால் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகி தவிக்கிறார்கள். அரசு சார்பிலோ உள்ளாட்சி அமைப்புகள் சார்பிலோ இங்குள்ள மக்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. இந்த நிலைகள் இங்கு வசிக்கும் மக்களின் பரிதாப நிலையை அறிந்த கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அரிசி, சேலை, வேட்டி மற்றும் ஆடைகள், நாப்கின், மெழுகுவர்த்தி, பால் பவுடர், தீப்பெட்டி உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அமைச்சர்களோ அரசு அதிகாரிகளோ எந்த உதவியும் செய்யாத நிலையில் தங்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கிய புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் உள்ளிட்டோர் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். சின்னம்மா எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க, ரொம்ப நன்றி. கஷ்டப்பட்டு இருந்தோம், இந்த சின்னம்மா வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சாரி, டிஷர்ட்டு, அரிசி, மெழுகுவத்தி, தீப்பெட்டி, நிறைய திங்ஸ் தந்திருக்காங்க. இதெல்லாம் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காந்தி நகர்ல எல்லாமே மழை பெஞ்சு எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இப்படி சின்னம்மா கொண்டு தந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. எங்களுக்கு சேலை கொடுத்துருக்காங்க, வேஷ்டி கொடுத்துருக்காங்க, அரிசி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கஷ்டத்திலயும் சின்னம்மா வந்து எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. நம்ம சின்னம்மாக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லா துணியும் போயிட்டு இப்ப எங்களுக்கு துணியும் கொடுத்து உதவிருக்காங்க. இதுக்கு மேல என்ன, கடவுளே பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இவங்கதான் கடவுள் மாதிரி.